Papu, Kanna, listen here. This is Ruby Teresa. ஐந்து ரூபாய் மற்றும் பத்து ரூபாய் மதிப்புகளை மட்டுமே கொண்ட 90 பணத்தாள்கள் உள்ளன. 5 ரூபாய் மதிப்பு 10 ரூபாய் மதிப்பு கொண்ட பணத்தாள்கள் எத்தனை இருக்குது? 90 இருக்குது. 5 ரூபாய் புரியுதுங்களா? மறுபடியும் 5 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாய் என்றோல்ல அந்த எண்ணிக்கை, அதாவது 90 பணத்தாள்கள், அந்த எண்ணிக்கை வந்து 90 இருக்குது. 5 ரூபாய் நோட்டும் 10 ரூபாய் நோட்டும். அடுத்தது அதன் மதிப்பு. இப்ப நோட் இருக்குதா இல்லையா? எத்தனை 5 ரூபாய் நோட்டுன்னு தெரியாது, எத்தனை 10 ரூபாய் நோட்டுன்னு தெரியாது. ஆக மொத்தத்துல 90 நோட் இருக்குது. அந்த 90 நோட்டோட மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 500 ரூபாய். அந்த 5 ரூபாய் 10 ரூபாய் அப்படி இருக்குது இல்ல, அதை மொத்தமா அந்த 90 பணத்தாலையும் நம்ம எண்ணிக்கிட்டே வந்தோம்னா எவ்வளவு வருது அமௌண்ட்? 500 ரூபாய் வருது. புரியுதுங்களா? எனில் ஒவ்வொரு முகமதிப்புடைய பணத்தாலும் எத்தனை உள்ளன என காண்க. A total of 90 currency note. How many notes are there? 90 currency note. How many notes? 90. So number of currency note is 90. Consisting only of rupees 5 and rupees 10 denomination. So 90 currency notes are there. What are the notes? It is available there. Rupees 5 and rupees 10. புரியுது அடிக்கன்னு? 90 கரன்சி நோட் இருக்குது, அதுல எந்தெந்த வேல்யூ இருக்கிற நோட் மட்டும் தான் இருக்குது. 5 ரூபி நோட்டும் 10 ரூபி நோட்டும் மட்டும் தான் இருக்குது. வைல் யூ ஆர் கவுண்டிங், இப்ப 5 ரூபி 10 ரூபின்னு இருக்குது. எத்தனை 5 ரூபி, ஹவு மெனி 5 ரூபி நோட் அண்ட் ஹவு மெனி 10 ரூபி நோட், யூ டோன்ட் நோ. உனக்கு தெரியாது எத்தனை 5 ரூபி நோட் இருக்கு, எத்தனை 10 ரூபி நோட் இருக்குது. ஆனா என்னன்னா மொத்தமா எத்தனை நோட் இருக்குது? 90 இருக்குது. அடுத்தது பாருங்க, அமௌண்ட் டு ருபீஸ் 500. அந்த 90 கரன்சி நோட்ஸ் இருக்குதா, அந்த 90ன்றது நம்பர் ஆஃப் கரன்சி நோட்ஸ். இந்த 500ன்றது வேல்யூ. அந்த 90 நோட்ஸையும் நீ என்னன்னு வச்சுக்கோ, 5 10 15 20 அட் 30 40 45 புரியுதா? அது மாதிரி எண்ணிட்டே வந்தீங்கன்னா ஹவு, வாட் இஸ் த வேல்யூ? 500. புரியுதா அடிக்கன்னு? அப்ப நம்ம இப்ப we have to go for it. Go for the problem. Find the number of notes in each denomination. Find the number of notes. So, appa idhiliye clue kuduttaanga adikana. Let. Illati na chumma vechukonga. Number of 5 rupee note. Puriyudhungala? 5 rupee note equal to x number. புரியுதுங்களா? number of 5 rupee note equal to எவ்வளவு? x. அதே மாதிரி next what you have to write. அடுத்தது என்ன எழுதணும்? யாரா ஒருத்தர் ட்ரை பண்ணுங்க நான் எழுதுறதுக்குள்ள. வெரி குட் ராகனா. number of what? 10 rupee note. 10 rupee note. How many note? Y number. Number of 5 rupee note, X. Number of 10 rupee note, Y. Totally how many currency notes are there? 90. That means this is number of 5 rupee note. Understand? So, X number of 5 rupee note plus Y number of 10 rupee notes equal to 90 notes. Totally you have 90 notes. Understand? So, x plus y equal to 90. Because number of currency note is how much? 90. புரியுது அடிகணி? எத்தனை நோட் இருக்குது? 5 ருபி நோட்டும் 10 ருபி நோட்டும் மொத்தமா 90. இப்போ 5 ருபி நோட் எத்தனை? x. 10 ருபி நோட் எத்தனை? y. Because you don't know how many 5 ருபி நோட் அண்ட் 10 ருபி நோட்ஸ் ஆர் தேர். எத்தனை 5 ரூபா இருக்குது, எத்தனை 10 ரூபா இருக்குன்னு உனக்கு தெரியாது. அதை தான் நீங்க அஸ்யூம் பண்ணீங்க. புரியுதுங்களா? அததான் நீங்க என்ன பண்ணீங்க? அஸ்யூம் பண்ணீங்க. லெட் த நம்பர் ஆஃப் 5 ரூபி நோட் பி எக்ஸ் அப்படின்னு வரணும், லெட்னு வரணும். லெட் த நம்பர் ஆஃப் 10 ரூபி நோட் பி ஒய் அப்படின்னு வரும், வேற ஒண்ணும் இல்ல. எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 90. ஃப்ரம் திஸ் யூ கேன் ஃபைண்ட் ஐதர் எக்ஸ் ஆர் ஒய், எது வேணாலும் கண்டுபிடிக்கலாம். முதல்ல என்ன பண்ணிக்கிறேன்? ஒய்யை கண்டுபிடிக்கிறேன். ஒய் ஈக்குவல் டு 90 மைனஸ் எக்ஸ். இது அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, அமௌண்ட் டு ருபீஸ் 500. புரியுதுங்களா? மொத்த வேல்யூ. அப்ப என்னது? மொத
எவ்வளவு ஹவு மெனி ஃபைவ் ருபி நோட்ஸ் ஆர் தேர் எக்ஸ் நம்பர். அப்போ ஒரு நோட்டு ஃபைவ் ருபினா எக்ஸ் நோட்டு எவ்வளவு? இப்போ ஃபைவ் எக்ஸ். புரியுது அடிக்கணு? ஃபைவ் எக்ஸ் வேல்யூ ஆஃப் ஃபைவ் ருபி நோட் வந்து என்னது? ஃபைவ் எக்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸ் நம்பருக்கு. புரியுதுங்களா? வேல்யூ ஆஃப் ஃபைவ் ருபி நோட் எவ்வளவு? ஃபைவ் எக்ஸ். புரியுதா புரியல? இது என்னது? வேல்யூ அமௌண்ட், அமௌண்ட் ஆஃப் ஃபைவ் ருபி நோட் புக். அடுத்தது பிளஸ் அமௌண்ட் ஆஃப் டென் ருபி நோட் புக் என்னது? டென் ஒய், பிகாஸ் ஒய் நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ், நோட் புக்ஸ் ஒய் நம்பர் ஆஃப் டென் ருபி நோட்ஸ் ஆர் தேர். புரியுது அடிக்கணு? எக்ஸ் நம்பர் ஃபைவ் ருபி நோட். இப்ப ஒண்ணு இல்ல அடிக்கணு, அஞ்சு ரூபா நோட் இது, ரைட்டுங்களா? இப்ப பத்து அஞ்சு ரூபா நோட் இருக்குதுன்னா, டென் ஹண்ட்ரட் டென் ஃபைவ் ருபி நோட் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? டென் இன்டு ஃபைவ். புரியுதுங்களா? டென் இன்டு ஃபைவ், அதான் இங்க கொடுத்துருக்கோம். ஃபைவ் இன்டு எக்ஸ், எக்ஸ் இன்டு ஃபைவ்ன்றத எப்பவுமே வேரியபிள் வந்து கடைசியா தான் வரணும். ஃபைவ் ருபி நோட்டோட ஒரு நோட்டோட வேல்யூ வந்து ஃபைவ் ருபி. அப்ப எக்ஸ் நம்பருக்கு எவ்வளவு? எக்ஸ் இன்டு ஃபைவ், அதான் ஃபைவ் எக்ஸ் சொல்றேன். ஒரு டென் ருபி நோட்டோட வேல்யூ டென். அப்ப ஒய் நம்பருக்கு ஒய் இன்டு டென். இப்ப டூ டென் ருபி நோட்னா டூ இன்டூ டென், ஃபைவ் டென் ருபி நோட்னா ஃபைவ் இன்டூ டென், அது மாதிரி ஒய் இன்டூ டென். புரியுதா? இப்ப இது ரெண்டையும் ஏன் மிஸ் ஆட் பண்ணீங்க? ஒய் டிட் யூ ஆட் திஸ்? பிகாஸ் தே ஹவ் கிவன் த வேல்யூ ஃபைவ் ஹண்ட்ரட். புரியுதுங்களா? இருக்கிற எல்லா நோட்டோட இதையும் வேல்யூ, மொத்தமான வேல்யூ எவ்வளவு? ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ். இப்ப இந்த இடத்துல சப்ஸ்டிடியூஷன், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், தமிழ்ல பிரதியிடல் முறையிடுவாங்க. Y equal to, அப்ப இந்த Y இருக்க இடத்துல நீங்க என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்? வெரி குட், 90 மைனஸ் X, ஒரே வேரியபிளா மாத்திக்கிறீங்க. 5X plus 10 into 90 minus X equal to 500. அப்ப 5X plus 10 into 90 plus into plus plus only 10 into 90. That is what? 19 is 9. How many zeros? 2 zeros. Plus into minus minus. 10 into x, 10x. Equal to 500. Like terms can be added or subtracted. இல்லையா? இது ரெண்டும் like terms. புரியுதுங்களா? ஒத்த உறுப்புகள்னு வாங்க தமிழ்ல, ரைட்டா? 5x minus 10x. வேணும்னா நியர்பை எழுதிட்டு அதுக்கப்புறம் கூட செய்யலாம். 5x மைனஸ் டென் எக்ஸ் பிளஸ் நைன் ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ஃபைவ் ஹண்ட்ரட். வென் த சிம்பிள்ஸ் ஆர் டிஃபரெண்ட், சப்ட்ராக்ட் இட் ஃப்ரம் டென் எக்ஸ், யூ ஆர் சப்ட்ராக்டிங் ஃபைவ் எக்ஸ். சோ வாட் ஃபைவ் எக்ஸ் யூ வில் கெட்? வெரி குட், மைனஸ் ஃபைவ் எக்ஸ். மைனஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் நைன் ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ஃபைவ் ஹண்ட்ரட். அப்போ மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் நைன் ஹண்ட்ரட் வென் இட் கம்ஸ் டு அதர் சைட் மைனஸ் நைன் ஹண்ட்ரட். சோ மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு நைன் ஹண்ட்ரட் மைனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட். ஆக்சுவலி ஃப்ரம் நைன் ஹண்ட்ரட் யூ ஆர் கோயிங் டு சப்ட்ராக்ட் ஃபைவ் ஹண்ட்ரட். தட் மீன்ஸ் வாட்? மைனஸ் ஃபோர் ஹண்ட்ரட். அண்டர்ஸ்டாண்ட்? மைனஸ் நைன் ஹண்ட்ரட் பிளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட். ஃப்ரம் விச் நம்பர் யூ ஆர் சப்ட்ராக்டிங்? ஃப்ரம் மைனஸ் நைன் ஹண்ட்ரட் யூ ஆர் சப்ட்ராக்டிங். சோ மைனஸ் ஒன்லி. சோ திஸ் மைனஸ் மைனஸ் கெட் கேன்சல். அண்டர்ஸ்டாண்ட்? So 5x equal to 400. So x equal to 400 divided by 5. X equal to 15 is 5. 8 5s are 40. This 0 comes here. Understand? So x equal to 80. Actually, what is x? Very good. Number of 5 rupee note is X. They are asking find the number of notes in each denomination. So X is nothing but number of 5 rupee note. So this is number of 5 rupee note. So how will you find out number of 10 rupee note? Yes, we have derived here, isn't it? X plus Y equal to 90. From this, you have derived this. Either in this or in this. எதுல வேணாலும் நீ சப்ஸ்டிட் பண்ணலாம் அடிக்கணும்.
புரியுதுங்களா? எதுல வேணாலும் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்ப x plus y equal to 90. What is x? 80. So 80 plus y equal to 90. So y equal to 90. This plus 80, when it comes to other side, minus 80. So y equal to 10. So number of 10 rupee note equal to how much? Y equal to 10. Actually, the path on is clear line. The steps is say well, it is not at all necessary. Because we know the total number of currency is what? Currency note is 90. So, number of 5 rupee note is 80. That means remaining 10 is for 10 rupee note. Purunjuda, purili adikan. Do you follow? Adutthadu, ipa inda edathula parangala. Ipa y in eduthama. The same thing you can do it for x. X plus y equal to 90. X equal to 90 minus y. 90 minus y. What is the equation? We got it here. 5x plus 10y equal to 500. So in the place of x, what can you substitute? Very good. 5 into 90 minus y plus 10y. Equal to 500. 5 into 90. 5 nines are 45. So 450 minus 5y plus 10y equal to 500. Understand? So here 10y minus 5y. Understand? 450. 10y minus 5y. That means what? Plus 5y equal to 500. So 5y equal to 500 minus 450. That means 5y equal to 50. 500 minus 450, what? 50. So y equal to 50 by 5. Understand? So y equal to 15 is 5. 15 is 5, 0. So y equal to 10. So first what you got it? Very good. Number of 10 rupee note. Number of 10 rupee note equal to 10. This 10 is number. Number of 10. How many 10 rupee notes were there? 10 10 rupees notes. That means number of 5 rupee note is, very good, 80. That means what? 90 minus 10, 80. Otherwise, you can go for the substitution. X plus y equal to 90. Y is what? 10. So, x plus 10 equal to 90. X equal to 90 minus 10. X equal to 80. X is nothing but number of 5 rupee note. Do you follow or not? So, you can do like this also. அதனால அது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எக்ஸாம் ஹால்ல போய் டவுட் வரும். ஒய்யின் தான் எடுக்கணுமா? மிஸ் என்ன எடுத்தாங்க? கிடையாதுராகண்ணா. புரியுதுங்களா? உங்களோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காகத்தான் இதை கொடுத்தேன். ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, மிஸ் லேட் ப்ளூ மிஸ்ன்னு எங்களை சொல்லாதீங்களே, பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக. அதனால என்ன நானே கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதனால அவங்க என்னை கரெக்ட் பண்ணதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நான் தேங்க் பண்ணணும். ரியலாவே லேட் ப்ளூ மிஸ்ன்னு சொல்லாதீங்க. ஆக்சுவலா வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்ன்னு முதல் சொல்லிட்டு இருந்தோம், அப்புறம் லேட் ப்ளூ மிஸ்ன்னு மாத்தணும். அந்த வார்த்தை கூட வேண்டாம், அது எங்களை காயப்படுத்துது அப்படின்றாங்க. அதனால ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ எம் டூயிங் ஸ்டெப் பை ஸ்டெப். திஸ் சாய்ஸ் ஆல்சோ ஐ ஹவ் கிவன் யூ. அதனால 90 மைனஸ் எக்ஸ் தான் வரும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம், ரைட்டா? இன்னும் கொஞ்சம் ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இப்படி பண்ணிக்கலாம். சரியாடா கண்ணா?